ஆமாம் சார், ஆமாம் சார், ரைட் ரைட் ரைட்டு, ஆமாம் ஆமாம் ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்லை சார், அது எல்லாம் பசங்களோட படிப்பு, நம்மளோட டீச்சர்ஸு எல்லாம் நடத்துகிற விதம். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், எனக்கும் பெருமை. எங்கள் அப்பா கூட சொன்னார், எங்கள் அப்பா நடத்தும் போது இந்தளவுக்கு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஆமாம் சார், இப்போ அவர் வேறு பிரான்ச்சு நமக்கு ஓப்பன் பண்ணி இதை கொடுத்துட்டு. ரைட் சார், ரைட் சார். 6ஆம் தேதி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் சார், நம்ம செலிப்ரேஷன் வச்சுருக்கோம். நீங்கள் தயவுசெய்து வரணும், வந்து ஒரு பொண்ணோட போத்தும் வாங்கிட்டு போங்க. ஏ ஓகேங்க சார், வச்சுருங்க சார், தேங்க்யூ. வாங்க 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 வாங்க, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் சார். எஸ் சார், ஓகேங்க சார். இன்னைக்கு இந்த ஸ்கூல் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல நினைக்கும் போது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் நான் உண்மையிலே கடமைப்பட்டிருக்கேன். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஸ்கூல்ல வேலை செய்யற வாத்தியாரங்களை நீ நல்லா நடத்துப்பா, வாத்தியாரங்க பசங்களை நல்லா நடத்துவாங்க. நீங்க பண்ண வேலைக்கு ஆக்சுவலா உங்களுக்கு வந்து 15,000 இன்க்ரிமெண்ட் போடலாம், 15,000. ஆமா, எங்க அப்பா கிட்ட கூட சொன்ன ரொம்ப பெருமையா இருந்தது. பட் ஆனா நம்ம கிட்ட இப்ப பொருளாதார ரீதியா ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால 750 ரூபாய் நான் இந்த மாசமே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்றேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களோட பணியை சிறப்பா செய்யுங்கம்மா. கண்டிப்பா செய்யறேன் சார். இந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம், பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாசம் நான் சேலரி வாங்கிட்டேன். ஐயோ, 2ஆம் தேதி வாங்கிங்க, பரவாயில்ல. இன்னைக்கு நான் ஒரு 750 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். இந்த மாசத்துல இருந்து நமக்கு வேண்ட மாதிரி வெறும் 750 தான் சார். சரி, 1,000 ரூபாயே போட்டுறேன்மா, உங்களை மாதிரி ஆளுங்க தானே. நீங்கள் சந்தோஷம், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சரை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாவே பசங்களை நல்லா நான் போட்டு கொடுத்துட்றேன். 1,000 ரூபாய், ரொம்ப நன்றி சார். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க, தொடர்ந்து வாங்க, உங்களை பர்மனன்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்க 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 சார். 6 அடுத்த மாதம் சார். ஆமாம் சார், ஆமாம் சார், கண்டிப்பாக வாங்க, பொண்ணோட வாங்கிட்டு போவோம். தேங்க்யூ சார். ஆ ஓ, தேங்க்யூ, ஆல்மோஸ்ட் வெல்கம் சார். எதுக்கு 6ஆம் தேதி வர சொல்கிறீங்க சார்? நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சு, நீங்கள் உட்காருங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ 6ஆம் தேதி நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்களே, 10th ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்களே, 10th, 1st, 2nd, 3rd, இவங்க 3 பேருக்கும் பாராட்டு விழா நடத்துறதுக்காக 6ஆம் தேதி ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தான் சொல்லியிருந்தீங்க. அப்படியா? மெசேஜ் வந்தது. ஓ, நீங்கள் இன்றைக்கே பாராட்டு விழான்னு என் வைஃப் சொல்லி அமிச்சா. சந்தோஷப்படுங்க சார், சந்தோஷப்படுங்க. பையன் ஃபெயில் சார். இருக்கட்டுமா சார், இருக்கட்டுமா, அதனால என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? பையன் ஃபெயிலா இருந்தானே சார், பையன் 10th எழுதியிருக்கான் அந்த வருஷம். ஆமா, பப்ளிக் எக்ஸாம். ஆமா, மொத்தம் எவ்வளோ? 175 மார்க் எடுத்திருக்கான் சார். சார், அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு சார். அவன் எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 45 பேர் படித்தாங்க சார. 45 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதும். தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பையன் சந்தோஷ் 38வது ரோல் நம்பர், ஆனால் அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் வாயில வந்துருங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் அவன் ஃபெயிலுங்க. ஐயோ சார், ஃபெயிலுங்கிறத நீங்க ஏன் சார் கணக்கு எடுக்கணும்? ஆனா அவன் ஸ்கூல்லயே இந்த 45 பேர்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான். சோ அவனை நம்ம 145. ஆமா சார், இது ஒரு மார்க் சார். நான் ஒரு முறை ஒன்ன செக் பண்ணிக்கிறேன், நான் 145 எடுத்துட்டானா? ஐயோ, அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் வைக்கணுமே. 140 சார், இருங்க சார் வர. ஹலோ, சாரிம்மா, நானே தப்பாக புரிஞ்சுட்டுருக்கேன். அவர் சார் 145ன்றாரு, நான் 125ண்ணா, ரெண்டு பேரும் தப்பா. 140. ஓகே ஓகே, நான் பேசிக்கிறேன். இப்போ எங்கே விட்டேன் சார்? அதான் சார், பையன் பாஸ்ன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பாஸ்ன்னு சொன்னால் 10th பப்ளிக் எக்ஸாமில் மொத்தம் 5 சப்ஜெக்ட் சார். அந்த 5 சப்ஜெக்டில் 35 மார்க் எடுத்தால் பார்டர் மார்க், பாஸ் மார்க். இப்போ 5, 3, 5, 5, 25, 175 எடுத்தால் தான் பார்டர் பாஸ். பார்டரில் கூட பாஸ் ஆகலையா? ஆனால் ஆனால் உங்கள் பையன் இப்போ ரெண்டு பேர் சொன்ன மார்க்கில் சார், 140 நிற்கிறாரு. ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு சார். படிச்சுட்டு ஸ்கூல் நடத்துகிறேன், நான் என்ன கேட்குறேன், ஸ்கூல் ஃபஸ்ட்னா 140 இந்த ஸ்கூலில்
பெரிய மார்க் அதானா? அதுதான் சார், 45 பேர்ல அப்ப ஒருத்தனும் தரல. என் பையன் ஃபர்ஸ்ட் எட் என் பையனே தரலனா மீதி எப்படி தெரியும்? தரலன்னு சொல்லாதீங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க. அதை விட ஃபெயிலியா சார், ஃபெயில் முக்கியம் சார், அவருக்கு அவார்டு சார். அடுத்த மாசம் ஏய் ஃபீஸ் கட்டி பணம் கட்டி ஸ்கூல்ல சேர்த்து 140 ஃபெயில். அது ரைட் சார், ஏன் கத்துறீங்க? புரியுதா? படிச்சவங்க தானங்க நீங்க சார். படிக்கிற படிக்காம ஸ்கூல் நடத்துறீங்களா? ஏங்க ஐயோ சார், 140 நீ ஒன்னா சொல்றது மார்க் உன் ஸ்கூல்ல இதான் ஹையஸ்ட் மார்க் கூட இதுன்னு போட்டோம். என்ன கெட்டு போச்சு? ஒரு மனுஷன் 500 மார்க் எடுக்கிறது, 500 மார்க்கு சார் இந்த சப்ஜெக்ட் டென்த்ல உங்களுக்கு தெரியல. ஆமா சார், இல்ல ஒரு சில கூட அவ்வளவு ஃபீஸ் வாங்கிட்டு சார். ஐயோ, இது வந்து தப்பு யார் சைடு இருக்குன்றத நான் அடுத்த கட்டமாக தான் பார்க்கணும். ஆனால் இப்போ ஏதோ உங்களுக்கு புரியுற மாதிரி 100 எடுத்தால் கூட 500 மார்க் எடுக்கிறாங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில், இல்லைனா நம்ம ஸ்டேட் லெவலில், இல்லைனா வேர்ல்டு லெவலில் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சு தமிழ்நாடு எக்ஸாம் வேர்ல்டு லெவலுக்கு எப்படியா போகணும்? படித்தவனா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது, ஸ்டேட் லெவல் சொன்னால் நியாயம் இருக்குது, வேர்ல்டு லெவல் எப்படியா வரும் அது? அப்படி பார்க்க போனா உள்ளூர் லெவல்ல கூட என் பையன் கிடையாது. உள்ளூர் லெவல்னு சொல்றேன் சார், இங்க படிச்ச 45 பேர்ல உங்க பையன் தான். நீ ஏன் உள்ளூர் லெவல்ல இல்லைன்னு நினைக்கிறேன்? இப்ப சொல்ல வரேன் சார், இப்போ இங்க படிச்ச பசங்களை என் பையன் ஃபர்ஸ்ட்ன்றதை விட இங்க படிச்ச பசங்க எதுவுமே தெரியலன்னு சொல்லு. அது தப்பு சார், அது தப்பு சார். அப்போ 140 உங்க பையன் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, 128 இவர் வந்திருக்காரு, ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காம மூணாவது இடத்துக்கு மொத்தம் 97 தான். இருந்த ஃபெயிலியா அதை சொல்லு. நீ முதல்ல ஃபீஸ் கட்டியிருக்கோம், நீ எதுக்கு பாராட்டு விழா எடுக்கிற? 140 ஃபெயில் ஆன ஒரு பையனுக்கு என்கரேஜ் பண்றியா நீ? இல்ல இல்ல, நீங்க எல்லா ஃபெயில் ஆகுங்க என் ஸ்கூல்ல வந்து சேர்ந்து ஃபெயில் ஆகும் பண்றியா நீ? இல்ல இல்ல சார், நீங்க ஒரு நிமிஷம் என்னத்தியா அதெல்லாம்? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க சார். ஆமா சார், அடுத்த மாசம் 6 வந்துருங்க சார். நம்ம ஸ்கூல்ல தான் காம்பவுண்ட்ல தான் இருக்குது, இருங்க சார். வந்து கண்டிப்பா பொண்ணோட வாங்கிட்டு போறோம் சார். கரும்பு பிடிச்சவன வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, ஏன்னா நான் சொல்ல வந்த விஷயத்தையே முடிக்க விட மாட்டேங்க. சொல்ற விஷயமே தப்பா இருக்க சார். நீங்க ஓபன் பண்ற 57 மார்க்ல ஃபர்ஸ்ட், 87 மார்க்ல ஃபர்ஸ்ட், அதை விட்டா இந்த 10 ஏண்டா இது உனக்கு நியாயமா இருக்கா? ஃபெயில் ஆன ஒரு பையனுக்கு பாராட்டு விழா, இதுல 3 பசங்களை கூப்பிட்டு ஸ்டேஜ் ஏத்தி மானத்தை வாங்க போறது பேரண்ட்ஸோட. ஏன்னா அவங்க, ஆமா பேரண்ட்ஸ், அப்பதான் சார் ஒரு பெருமை இருக்கும். என் பிள்ளாட்டிய படிக்காம இருந்தது வச்சுக்கோ, நீ சொல்றது ஏதோ நினைச்சு வந்துருவோம் சார். காத்தமுத்து தான் உங்க பேரு, சொல்லுங்க காத்தமுத்து சார். நான் சொல்றேன், ஒரு விஷயம் மட்டும் கேட்டுங்க. 500 மார்க் சார் கேட்டேன் சார், 500 மார்க் சார் டோட்டலா டென்த்து. ஐயோ ராமா, 500 தான் எனக்கும் தெரியும். ஆனா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் ஜஸ்ட் 140 எடுத்திருக்கான், பட் அவனை நம்ம கூப்பிட்டு பாராட்டுறோம், ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு பாராட்டு. யோசிச்சு பாருங்க, அந்த அவ்வளோ மார்க்கு கஷ்டப்பட்டு எடுத்தவன் ஒரு சப்ஜெக்ட்ல இத்தனைக்கு சென்டம் கூட வாங்கிருக்கலாம், ஆனா 390 அவனை விட 418 தான் அங்கே கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவாங்க. ஆனா நம்ம ஸ்கூலோட மகிமை பார்த்தீங்களா? 140 உங்க பையன் எடுத்திருக்கான், அவனுக்கு நான் பாராட்டு விழா நடத்துறேன், நம்ம ஊர் தலைவரா நீ சீஃப் கெஸ்ட். என்ன நீ சொன்ன எக்ஸாம்பிள் தெரியுமா? 500 எடுத்த பையனை பாராட்டுவாங்க, 498 கூட தெரியாம இருக்கும் அந்த ஸ்கூல்ல. அவ்வளவு அந்த பையனுக்கு தெரியாதுன்னு. ஆனா இந்த ஸ்கூல்ல மொத்தமே 140 மார்க் தான் ஹையஸ்ட். ஆமாங்க, கை கொடுங்க, நான் விளக்கம் சொல்றேன். நான் பொறுமையா கேட்டேன், நான் சொல்லுது. இப்போ 145 140 வேற ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ண முடியாது.
ஃபெயில் ஆச்சடா டேய் அதான் எப்படிடா போவாங்க அப்புறம் நீங்க போய் அந்த ஸ்கூல்ல போய் கேட்க போறீங்க இதுக்கு மேல எனக்கு இங்க வேணான்ட்டு ஒரு வேலை சேர்க்கலாம்னு நினைச்சா சேர்க்க முடியாது சார் அதான் டென்த் ஃபெயில் ஆச்சு முடியாது நீ வாங்கி கொடுத்த மார்க்குக்கு நான் வாங்கி என்னையும் சேர்த்து அடிப்பான் யாரா உங்க பேரண்ட்ஸ்ன்ட்டு நான் வாங்கி கொடுக்கல எங்க நாங்க ஸ்டேஜ் மேல நின்று அந்த தலைவர்கிட்ட சிரிச்சு நாங்க வாங்கிக்கணும் சார் அது இந்த ஸ்கூல்ல உங்க பையன் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க சார் இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்டியா ஆனா தமிழ்நாடு ஸ்டேட்ல என் பையன் லாஸ்ட் கூட கிடையாது பிரயோஜனமே இல்லைன்னு ஒன்று போட்டாங்கன்னா அதில் இருப்பான் என் பையன் அதுக்கு உங்கள் நான் ஒன்றும் பண்ண முடியாது சார் நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு பாராட்ட முடியாது ஆமாம் நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு பாராட்டு விழா நடத்துகிறோம் வேணான்னா 10,000 ரூபா கட்டிட்டு டிசி வாங்கிட்டு போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணான்னா 10,000 ரூபா கட்டிட்டு டிசி ஏன்னா உங்களுக்காக தான் பண்ணிச்சுன்னா ஃபெயில் பண்ணி இவ்வளோ பணம் கொட்டி கொடுத்துருக்கொண்டு இன்னும் 10,000 ரூபா கொடுத்து இல்லை நீங்கள் நினச்சிருக்கீங்க நீங்கள் ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணுறீங்க ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணுறதுனால ஸ்கூலை வந்து நீங்கள் வந்து மதிக்க மாட்டேங்க இர்ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறீங்க அப்போ நீங்கள் வரலன்னா தலைவரெலாம் வந்துட்டு எங்கப்பா ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்த ஸ்டூடெண்ட் கேட்டா எவனை போய் காமிக்க டிசி கொடுக்க மாட்டா அப்புறம் நீங்கள் அறிய புரிஞ்சும் தொலையாது உங்கள் அப்பனுக்கும் புரிஞ்சு எப்படி தான் ஸ்கூல் நடத்துறீங்களோ நாங்களும் தெரியாமல் ஏதோ நினச்சிட்டு வந்துட்டோம் இப்போ சொல்கிறேன் 140 நீ சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் தான் என் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பெருமையா சொல்லுங்க ஆமா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லுங்க டீச்சர் குத்துற 10,000 ரூபாய் வாங்காத நீ டீச்சர் குத்துற என் பையனை வந்து எங்கனா பட்டறையிலயோ மெக்கானிக் செட்லையோ எங்கன்னா பிளேடு துடைக்கிறதுக்கோ டேபிள் துடைக்க கூட அமைச்சிக்கிறேன்டா ஆனால் இந்த மார்க்கு சொல்லி அவனை சேர்க்க மாட்டேன் எங்கேயும் வேலைக்கு போடா அவனுக்கு இருக்கிற மூளைக்கு வேலையாவது கற்றுப்பான் நீங்கள் வீணாக இது பண்ணுறீங்க ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கான் 140 எடுத்திருக்கான் அவனுக்கு பாராட்டு வேலை எடுத்துருக்கான் அவனை நீங்கள் ஊக்கப்படுத்தி மேலே மேலே படிக்க வைக்காம பட்டறைக்கு அனுப்புறேன்னு வாய் கூசாமல் பல்லில் வந்து பட்டு நாக்க பேசுகிறீங்க பார்த்தீங்களா ஒரே விஷயம் கேட்டுறேன் இந்த 1900 ஏதோ 97 பேச விடுங்க அந்த வருஷத்தில் பிரச்சனை தருமா அவன் இன்னைக்கு என்ன கேதி இருக்கான்னு தெரில அவனை போய் பார்த்தா தெரியும் அவன் என்ன கேதியாக இருக்கான்ட்டு அது மாதிரி இதில் இதில் ஃபஸ்ட்டு வந்தவனுக்கு தெரியுமா அவனுக்கெல்லாம் எங்கே என்ன லோல் படுறானுங்கன்னு தெரில ஆனால் என் பிள்ளை இங்கே சேர்த்ததுக்கு என்ன நானும் ஆச்சுன்னு என் பொண்டாட்டி ஆச்சுன்னு என் குடும்பம் ஆச்சுன்னு ஸ்கூலில் சேர்த்த மொத்த பேரண்ட்ஸும் அப்படி சொல்லி இச்சிக்கணும்டா அப்படி ஹலோ 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 சார் காத்தமுத்து சார் கா கா என்ன இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு